அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? நாடு என்ற அதிகாரத்திலிருந்து 731வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். நாடு என்றால் என்ன? ஒரு நாடுனா மலைகள், ஆறுகள், குன்றுகள், சமவெளிகள், புல்வெளிகள், காடுகள், இப்படி அந்த காடுகளில் பல்வேறு விலங்குகள், மக்கள், இவர்கள்லாம் இருக்கிறது தான் நாடு. ஆனால் அது மட்டும் நாடு அல்ல, நாட்டில் உள்ள மக்கள், அந்த மக்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்களோ அதை பொறுத்ததால் அந்த நாடுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது. எனவே நாடு என்பது மலை அல்ல, ஆறு அல்ல, கடல் அல்ல, இயற்கை வளங்கள் அல்ல, சமவெளி அல்ல, புல்வெளி அல்ல. நாடு என்பது நாட்டில் உள்ள மக்களை குறிக்கின்றது. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும்? இப்போ நாட்டில் மக்கள் இருக்கிறார்கள், மக்களுக்கு உணவு தேவைப்படுது. எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ சாப்பிடுவதற்கு என்ன தேவை? உணவு தேவை. உணவு எங்கேருந்து வரும்? நிலத்திலிருந்து விளையும். அந்த உணவை விளைவிப்பவர்கள் உழவர்கள், அவனு தான் முதலிடம். அப்போ ஒரு நாடு என்றால் அந்த நாட்டிலே பயிர் செய்து உழைத்து உணவு பொருள்களை விளைவிக்கக்கூடிய உழவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, அந்த நாட்டிலே உள்ள சிறந்த அறிவாற்றல் மிகுந்தவர்கள் இருக்க வேண்டும், அறிஞர்கள் இருக்க வேண்டும். அறிஞர்கள் மட்டும் இருந்தால் போதுமா? நல்ல விளைச்சல் மட்டும் இருந்தால் போதுமா? அல்லது அறிஞர்கள் மட்டும் இருந்தால் போதுமா? செல்வர்கள் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட செல்வர்கள்? பொருளை தானே மட்டும் அடக்கி வைத்துக் கொண்டு மற்றவர்களெல்லாம் வாட்டி வதைக்கின்ற செல்வர்கள் அல்ல, கேடில்லாத செல்வர்கள், குறைவில்லாத, அதாவது எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையுடைய செல்வர்கள். இதெல்லாம் இருக்கிறதையா நாடு? என்ன அழகா நாட்டுக்கு ஒரு வரையறை செய்கிறார் பாருங்கள் வள்ளுவர். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. அது என்ன பொருள்னா, தள்ளா என்றால் குறையாத, விளையுளும் உணவுப் பொருள்களை விளைவிக்கக்கூடிய உழவர்களும், இந்த உணவுப் பொருள்கள் மேல் உழவர்களை குறிக்கிறது. உணவுப் பொருளை யார் உற்பத்தி செய்வாங்க? உழவர்கள். எனவேதான் குறைவில்லாத உணவுப் பொருள்களை விளைவிக்கக்கூடிய உழவர்களும், தக்காரும், தக்காரும் என்றால் கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்த அறிஞர் பெருமக்களும், தாழ்விலா செல்வர், ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க பாருங்க, தாழ்விலா, குறைவில்லாத செல்வர்கள்னா எல்லாரும் எல்லா செல்வர்களையும் வள்ளுவர் பாராட்ட மாட்டார். தாழ்விலா செல்வர், தாழ்விலா செல்வர் என்றால் பசித்து வந்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவனும், வருந்தி வருவர்களுக்கெல்லாம் பொருள் தரக்கூடியவனுமாக இருக்கக்கூடிய, வள்ளுவர் தன்மை பொருந்திய, மனித நேயம் மிக்க செல்வர்கள். அதனால தான் தாழ்விலா செல்வர்னு ஒரு அடைமொழி கொடுக்குறார். இதெல்லாம் இருக்கிறதையா நாடு? மலை உயரமாக இருக்கிறது, காடு வளமாக இருக்கிறது, இயற்கை வளங்கள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, சமவெளி இருக்கிறது, அதெல்லாம் மான், வேங்கை, புலி இவெல்லாம் வாழ்கிறது, அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் விட நாட்டு மக்கள் உழைத்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்கள், சிறந்த அறிஞர் பெருமக்கள், குறைவில்லாத செல்வர்கள், இவை இவர்களையெல்லாம் கொண்டதுதான் ஒரு நாடு எனப்படும். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? எ கிங்டம் ஈஸ் தட் இன் விச் தோஸ் ஹூ பிரிங் ஃபோர்த் அன்டிமினிஷிங் ப்ரொடியூஸ் virtuous persons and persons of unabating wealth dwell in unity. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே இடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.